வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் கைஸ். நானும் உங்களுக்கு வரும் விவசாயம் தமிழ்னு பேசுகிறேன். ரீசெண்டாக வந்து காட்ஸில் வர்சஸ் காங் ட்ரெய்லர் பட்டி துட்டியெல்லாம் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பி வச்சிருக்கு அந்த ட்ரெய்லர். அது மட்டும் இல்லாமல் அதோட டிவி ஸ்பாட்ஸும் சும்மா வேறு லெவலாக இருக்குது. அதனாலேயே நமக்கு அந்த காங் மேலேயும் காட்ஸிலா மேலேயும் ஒரு தனி ஈர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் காட்ஸிலாக்கும் ஃபேன்ஸ் அதிகம், காங்க்கும் ஃபேன்ஸ் அதிகம்னா யார் ஜெயிக்க போகிறான் பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் அந்த காட்ஸிலா பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். காட்ஸிலாக்கு நிறைய ஆர்ஜின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மூவிஸில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2000 முன்னாடி வந்த ஆர்ஜின் தான் செம்மையாக இருக்கும். ஸோ காட்ஸிலா எப்படி உருவாச்சு, அதாவது பழைய மூவிஸில் அது எப்படி உருவாச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பழைய 2 மூவிஸ்க்கும் நான் எதிர்பார்த்ததோட சூப்பரான ஆர்ஜின்ஸே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆர்ஜினை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் ட்ராவல் இருக்கும், கிங் இடோரெல்லாம் இருக்கும்னா பார்த்துக்குங்க, அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? நம்ம இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது காட்ஜிலா. 1954 வந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஆர்மி ஒரு சமயம் பசிபிக் ஓஷனில் நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பாம்ப் மூலமாக ஒரு ரேடியேஷன் பெருசாக ஆகுது. அந்த ரேடியேஷனில் ஒரு பழங்காலத்து உயிரினம் மியூட்டேட் ஆகுது, அதாவது பரிணாம வளர்ச்சி அடையுது. ரொம்ப அதிகமான பரிணாம வளர்ச்சி அடைகிறனால அந்த உயிரினம் காட்ஜிலாவாக உருமாறுது. அந்த காட்ஜிலா நல்ல காட்ஜிலாவாக கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. அது ரொம்ப கொடூரமான பயங்கரமான காட்ஜிலா. ஸோ அது ஜப்பான் அட்டாக் பண்ண வருது. ஜப்பான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜப்பான் மக்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஆக்சிஜன் டிஸ்ட்ராயர் அப்படின்ற ஒரு பாம்பை யூஸ் பண்ணி அந்த காட்ஜிலாவை கொண்டுடுறாங்க. காட்ஜிலா இறந்துருச்சு ஐயா அப்படின்னு கத்திட்டு இருந்த ஜப்பான் மக்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னென்னா அந்த காட்ஜிலா இறந்துருச்சு, இருந்தாலும் அந்த பாம் மூலமாக மியூட்டேட் ஆனது ஒரு காட்ஜிலா இல்லை, இன்னொரு காட்ஜிலா உருவாச்சு. ஸோ அந்த காட்ஜிலா அதோட அடுத்த ஸ்வீக்கல் படமான காட்ஜிலா ரைட் செகண்ட் அப்படின்ற படத்தில் ரிட்டன் ஆச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 2வதாகவும் பயங்கரமாகவும் பயங்கர வித்தியாசமாகவும் ஃபைனலாகவும் பார்க்க போகிறது காட்ஜிலா வெர்சஸ் கிங் கிடோரா. இந்த 1991 வந்தது. இந்த படத்தோட கதை ரொம்ப வித்தியாசமானது. இந்த படத்தில் தான் டைம் ட்ராவல் இருக்குது, வித்தியாசமான கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு சமயம் 1944 ஜப்பான் மிலிட்ரிக்கும் யூஎஸ் மிலிட்ரிக்கும் சண்டை வருது. எங்கேனா லாகோஸ் ஐலாண்டில். அந்த லாகோஸ் ஐலாண்டில் ஜப்பான் மிலிட்ரியை யூஎஸ் மிலிட்ரிட்டேருந்து ஒரு வித்தியாசமான உயிரினம் காப்பாற்றுது. அந்த உயிரினம் ஒரு டைனோசர் வகை, அது காட்ஜிலாஸ் வாரஸ், அதாவது காட்ஜிலாவுக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். அந்த காட்ஜிலா அப்போ தான் ஃபேமஸ் ஆகுது, சாரி காட்ஜிலாஸ் வாரஸ் அப்போ தான் ஃபேமஸ் ஆகுது. அப்படியே ஃபேமஸ் ஆகி கொஞ்ச நாள் ரொம்ப பரவலாக பேசப்படுது. அதுக்கடுத்து 1954 கரெக்டாக ஒரு 10 கடுத்து ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த பாம்பு பேர் ஹைட்ரோஜன் பாம். அந்த பாம்பு டெஸ்ட்டை யூஎஸ் தான் பண்ணுறாங்க. அந்த ரேடியேஷன் மூலமாக அந்த காட்ஜிலா வாரஸ் காட்ஜிலாவாக உருமாறுது. இதுக்கடுத்து எங்கேருந்தோ ஒரு யூஎஃப்ஓ அங்கே டக்குன்னு வருது. யாரா அது யூஎஃப்ஓவில் வரதுன்னு பார்த்தோம்னா 2204 சேர்ந்த சில ஃபியூச்சர் ஏன்ஸ் டைம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்திருக்காங்க. டைம் ட்ராவல் யூஎஃப்ஓவில் இடம் பண்ணுறது தோணும், இருந்தாலும் அவங்க அதில் தானே வந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்க அதில் வந்து காட்ஜிலாவை அழிக்கணும்னே வந்திருக்காங்க. எதுக்குன்னா, சரி 2204 ஜப்பான் ஒரு பெரிய சுப்பீரியர் நாடாக மாறியுது. ஸோ அந்த ஜப்பானை அழிக்கிறதுக்காகவும் காட்ஜிலாவை பிறக்கிறத தடுக்கிறதுக்காகவும் இவங்க அங்கே வராங்க. அங்கே வந்தவங்க என்ன பண்ணிணாங்க, காட்ஜிலாவை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்றாங்க. அதாவது அந்த ஹைட்ரோஜன் பாம்பு டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி காட்ஜிலாவை வேறு ஒரு கடலோட ஆள் பகுதிக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்றாங்க. அது பண்ணவங்க சும்மா இருப்பாங்களா, நம்ம ஒரு பயலாக இருப்பாங்க போல். அங்கே ஒரு 3 கிரியேச்சரை விட்டுட்டு போகிறாங்க. அந்த 3 கிரியேச்சரும் அடுத்து நடந்த ஹைட்ரோஜன் பாம்பு டெஸ்ட் மூலமாக மியூட்டேட் ஆகி காட்ஜிலாவை விட பயங்கரமான கிங் கிடோராவாக மாறிடுது. அந்த கிங் கிடோராவை அவங்க யூஸ் பண்ணி 1954 மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி வராங்க. அங்கே வந்து கிங் கிடோராவை யூஸ் பண்ணி ஜப்பான் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அப்போ ஜப்பான் மக்களுக்கு தேவையானது காட்ஜிலா தான். ஸோ காட்ஜிலாவை எங்கெங்கேயோ தேடுறாங்க. அப்போ தான் ஒருத்தர் நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு, அங்கே தான் தெரியுது காட்ஜிலா ஏற்கனவே உருவாச்சு. என்னது காட்ஜிலா உருவாச்சா அப்படின்னு அதிசயமாக பார்த்தவங்களுக்கு பழைய நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ ஒரு கப்பலில் கடலுக்கடியில் போகும்போது ஒரு பயங்கரமான விபத்துக்கு உள்ளாகுது. அந்த விபத்து மூலமாக ஏற்பட்ட ரேடியேஷன்னால காட்ஜிலா உருமாறுது. தம்பி காட்ஜிலா நீ தண்ணிக்குள்ள வந்து எப்படியா சண்டை போடுவேன் மேலவாயா அப்படின்னு எழுப்புறதுக்கு வேண்டி போன ஜப்பான் ஆர்மியோட ஒரு சப்மரீனை காட்ஜிலா தெரியாமல் அட்டாக் பண்ணிடுது. அது மூலமாக அந்த ரேடியேஷனால அந்த காட்ஜிலா டபுள் மடங்கு பவரான வெறித்தனமான காட்ஜிலாவாக மாறி வெளியே வந்து கிங் கிடோராவாக அழிச்சிருது. ஸோ இதுதான் இந்த படத்தோட ஆர்ஜின். உங்களுக்கு இந்த படத்தோட ஆர்ஜின் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ பிடிச்சாலும் பிடிக்காது, லைட்டாக வந்து லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்களேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கண்டென்ட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு ஒன்றே வந்துடும். வாட்டா, பை பாய்.